வாழ்வில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். பிசிசிஐ அவார்ட்ஸ் மறுபடியும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது கொஞ்ச நாட்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் கொரோனா தான். கொரோனா காலகட்டங்களில் எதுவுமே கொடுக்க முடியல. இப்போ அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்ததால் மொத்தமாக 4 அகாடமிக் இயருக்கும் சேர்ந்து ஹைதராபாத்தில் ஒரு ஈவெண்ட்டாக வச்சு மொத்தமாக கொடுத்துட்டாங்க. உதாரணத்துக்கு 2019 2020 வரைக்கும் ஒன்று, 2020 2021 வரைக்கும் ஒன்று, 2021 2022, அப்புறமா 2022 2023, 4 வருஷத்துக்கு கொடுத்துட்டாங்க. இதில் சில முக்கியமான ஸ்டார் கிரிக்கெட்டர்ஸுக்கெலாம் அவார்டு கிடச்சிருச்சு. இதில் ரவிச்சந்திரன் அஸ்வின்லேருந்து ஆரம்பித்து சுப்மன் கில், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், பும்ரா வரைக்கும் பல பேருக்கு கிடச்சிருக்கு. அதில் இன்னொரு முக்கியமான அவார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவிசாஸ்திரி கிடச்சிருக்கு, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு அப்படின்னு. சரி, யார் யாருக்கெல்லாம் என்னென்ன அவார்டு கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். முதல்ல வருது கொல்லன் சிகே நாயுடு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு. இதில் ரெண்டு பேர் கிடச்சிருக்கு, ஒருத்தவர் ஃபருக் இன்ஜினியர், இன்னொருத்தவர் ரவிசாஸ்திரி. ஃபருக் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் பழைய இந்தியன் கிரிக்கெட் டீமில் ஒரு மாபெரும் லெஜெண்டாக இருந்தார். அவருக்கு இந்த அவார்டு கிடச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறமா நம்ம ரவிசாஸ்திரி கிடச்சிருக்கு. அவர் கோச்சாக இருக்கும் போது தான் இந்தியன் டீம் பல சாதனைகள் பண்ணாங்க. அதே அவர் சொல்லியிருக்காரு, நான் வந்து பல வருஷங்களாக இந்தியன் டீமோட அசோசியேட்டாக இருந்திருக்கேன், இந்தியன் டீமில் விளையாண்டுருக்கேன், வேர்ல்டு கப் டீமில் இருந்திருக்கேன், கமெண்டேட்டராக இருந்திருக்கேன், அப்புறமா கோச்சாக இருந்திருக்கேன். ஆனால் என்னுடைய பெஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேபாலை இந்தியா வின் பண்ணது, ரிஷப் பண்ட் அதை வின் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொன்னார். அது உண்மையிலேயே எமோஷனலாக தான் இருந்தது அவருடைய ஸ்பீச். அது என்னோ உண்மை தாங்க. ரவிசாஸ்திரியுடைய கோச்சிங் ஸ்டின்ட்ல ஐசிசி டோர்னமெண்ட்லாம் இந்தியா ஜெயிக்கலே தவிர டெஸ்ட் ஃபார்மேட்டில் இந்தியா டாப் மோஸ்ட்டில் இருந்தாங்க. அதில் முக்கியமான ஒரு லெஜெண்ட்ரி, அந்த மறக்கவே முடியாத ஒரு டெஸ்ட் அப்படின்னா கேபா தான் நம்ம சொல்ல முடியும். இதில் அடுத்ததாக வருது பாலி உம்ரிகர் அவார்டு. இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர் அப்படின்ற ஒரு வரிசையில் சில முக்கியமான பிளேயர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. யார் யாருக்குன்னு பார்த்துடலாம். 2019 2020 முகமது ஷமிக்கும், 2020 2021 ரவிச்சந்திரன் அஸ்வின்க்கும், 2021 2022 ஜஸ்பிரீத் பும்ராவுக்கும், 2022 2023 சுப்மன் கில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதே அவார்டு விமன் பிரிவில் 2019 மற்றும் 2020 அப்புறமா 2022 2023 காலகட்டங்களுக்காக தீப்தி சர்மா கொடுத்துருக்காங்க. அப்புறமா 2020 2021 மற்றும் 2021 2022 ஸ்மிருதி மந்தனா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவுக்காக சில முக்கியமான டெபியூலாம் இருக்குல்ல, அந்த வகையில் பெஸ்ட் இன்டர்நேஷனல் டெபியூ அப்படின்ற ஒரு அவார்டு இருக்கு. அதில் யார் யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஆடவர் பிரிவில் 2019 2020 வருஷத்துக்காக மயங்க் அகர்வாலுக்கும், 2020 2021 அக்சர் பட்டேலுக்கும், 2021 2022 ஸ்ரேயாஸ்க்கும், 2022 2023 எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கொடுத்துருக்காங்க. அப்படியே மகளிர் பிரிவில் 2019 2020 பிரியா புனியாக்கும், 2020 2021 ஷெஃபாலி வர்மாக்கும், 2021 2022 ஷபினி மேகனாவுக்கும், 2022 2023 அமன்ஜோத் கவுர் கொடுத்துருக்காங்க. இதில் அடுத்ததாக வருது திலீப் சர்தேசாய் அவார்டு. டெஸ்ட் கிரிக்கெட்டில் மோஸ்ட் ரன்ஸும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஹையஸ்ட் விக்கெட்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்காங்க. அதில் மோஸ்ட் ரன்ஸ் அப்படின்ற வரிசையில் 2022 2023 வருஷங்களுக்காக எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கொடுத்துருக்காங்க. அதே 2022 2023 ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அப்படின்ற ஒரு வரிசையில் அஸ்வின் கொடுத்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸில் தான் மிக முக்கியமான பங்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி மகளிர் பிரிவில் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் மற்றும் ஹையஸ்ட் ரன் கெட்டர் அப்படின்ற ஒரு பிரிவு இருக்குது. அதில் யாராவது கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்துக்கலாம். 2019 2020 புனம் ராவுத்துக்கும், 2020 2021 மித்தாலி ராஜுக்கும், 2021 2022 ஹர்மன்பிரீத் கவுருக்கும், 2022 2023 ஜெமிமா ரோட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் ஹையஸ்ட் ரன் கெட்டர். அப்புறமா ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் வரிசையில் 2019 2020 பூனம் யாதவுக்கும், 2020 2021 ஜுலன் கோஸ்வாமிக்கும், 2021 2022 ராஜேஸ்வரி கைக்வாடுக்கும், 2022 2023 தேவிகா வைத்தியா கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் டொமஸ்டிக் கிரிக்கெட்டர்ஸ்க்கும் டொமஸ்டிக் டீம்ஸுக்கும் சில அவார்ட்ஸ்லாம் போயிருக்கு. அப்படி நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். பிசிசிஐ டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ் வரிசையில் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்காக மும்பைக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதோடைய வருஷம் 2019 2020 அப்புறமா 2021 2022 மத்திய பிரதேஷ்க்கும், 2022 2023 சௌராஷ்டிரா கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் ரஞ்சி ட்ராஃபி வின்னர்ஸாக இருக்காங்க. அதுக்கப்புறமா வருது லாலா அமர்நாத் அவார்ட். ரஞ்சி ட்ராஃபியில் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் லிஸ்ட் ஒன்று இருக்குது, அதுக்கும் அவார்டு கொடுத்துருக்காங்க. 2019 2020 எம்பி முராசிங்க்கும், 2021 2022 ஷாம்ஸ் முலானிக்கும், 2022 2023 சரண்ஸ் ஜெயின் கொடுத்துருக்காங்க. இதே டொமஸ்டிக் லிமிடெட் ஓவர்ஸ் ஃபார்மெட்டில் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் வரிசை இருக்குது, அதில் பாபா அபராஜித், ஆர் தவான், ரியான் பராக் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு கேட்டகரி இருக்குது, அதுதான் மாதவராஸ் கிண்டியா அவார்டு அப்படின்னு ஒன்று. அதாவது இந்த ரஞ்சி ட்ராஃபியில் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்ஸ்
ஹையஸ்ட் ரன் கெட்டர் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்கு. அதுல சில முக்கியமான பிளேயர்ஸ்லாம் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் ரன் கெட்டர் வரிசையில ராகுல் தலால், சர்ஃபராஸ் கான், மயங்க் அகர்வால் கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் வரிசையில ஜெயதேவ் நட்கட், ஷாம்ஸ் முலானி, ஜலக் சக்சேனா கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் பிசிசிஐ மேனேஜ்மெண்ட் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கும் இந்தியாவோட டொமஸ்டிக் டீம்ஸ்க்கும் சில முக்கியமான அவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, எந்த அவார்டு உண்மையிலே ஒர்த்தானது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தம். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ்.